are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இன்னி தேதி February 26 நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கிரிப்டோவை லீகலைஸ் பண்ண பிரேசிலில் புது பில்லை வந்து கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிபா இனு வேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டோக்கன் லிஸ்ட்டில் top 10 பொசிஷனில் இருக்கு. பிக்கஸ்ட் சிடிஎச் வேல்ஸ் இப்போ 50 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க. மேஜர் டர்கிஷ் யூனிவர்சிட்டியில் அஃபீஷியல்ஸ் வந்து NFT கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. சைனா சுப்ரீம் கோர்ட் இப்போ கிரிப்டோவை இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. டெரா லூனா இப்போ 25% வரைக்கும் குரோ ஆகி மார்க்கெட் கேப் $25 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. யூகே கவர்மெண்ட்லேருந்து இப்போ கிரிப்டோ ஃப்ராட்ஸ்க்கு வந்து ஒரு புது ரூல்ஸை கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் கிரைசிஸ்க்கு அப்புறமா பிட்கோயின் இப்போ ஸ்லோவாக வந்து ஒரு 7% ரீகெயின் ஆயிருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அர்ஜென்டினா இப்போ டிஜிட்டல் வேலெட்டுக்கு ஒரு புது ரெகுலேஷன் கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் டாசேவோட பிளாக் இப்போ 42% வரைக்கும் குரோ ஆயிருக்கு. கிரிப்டோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கப்போ கார்டனோ லூனா சொலானா எல்லாமே வந்து கூடவே ரெக்கவர் ஆகிருக்கு. டாஜோட கோ கிரியேட்டர்ஸ் மற்ற மீம் டோக்கன்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காங்க. BAXB காயின் அவங்களோட ஓன் மெட்டாவேஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பேன். இப்போ டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாட்டின் அமெரிக்காவில் டிஜிட்டல் கரன்சியை வந்து லீகலாக ரெகக்னைஸ் பண்ண பிரேசில் தான் வந்து ஒரு லேட்டஸ்ட் கண்ட்ரி. இப்போ வந்து நியூ ப்ரோ பிட்காயின் பில்லை வந்து செனட் அப்ரூவலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த பில் வந்து 3 வருஷமாக வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. டே டு டே யூசேஜ்க்கு வந்து டிஜிட்டல் அசெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு இப்போ பிரேசில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பத்தி தான். ஷிபா இனு மீம் கிரிப்டோ கரன்சி திரும்பி வந்து டிஜிட்டல் அசட் பர்ச்சேஸ் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. கிரிப்டோ மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்ட்ராங் பையிங் பவரை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஷிபா இனோட டோட்டல் USD ஹோல்டிங்ஸ் வந்து $1.3 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. இதுல வேல்ஸோட ஹோல்டிங் மட்டுமே 13.5% இருக்கு. வேல்ஸ் கூட வந்து இந்த டிப்ல அதிகமா வந்து ஷிபா இனு மேலேயே வந்து இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் காட்டி இருக்கதா தெரியுது. வேர்ல்டு பிக்கஸ்ட் இத்திரியம் வேலா இருக்கக்கூடிய லைட் இப்போ வந்து 50 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு வந்து வேல்ஸ் ஷிபா இனு டோக்கன்ஸ் அக்குமுலேட் பண்ணதாக எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த டேட்டா வந்து வேல்ஸ் ஸ்டாட்ஸ் தான் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்ஸ் வந்து அதிகமான அமௌண்ட் ஷிபா இனு வாங்கினது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் ஸ்டாட்ஸோட டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து அப்படி டேரெக்டாக டர்க்கியிலேருந்து தான் அன்காரா யூனிவர்சிட்டி இப்போது NFT கோர்ஸ் வந்து கரிக்குலமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஆட் பண்ணுறதுனால கிரிப்டோ சப்ஜெக்டை வந்து டீச் பண்ண இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டர்க்கிஷ் யூனிவர்சிட்டியாக இருக்காங்க. ஹரியட் டெய்லியிலேருந்து கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா பிரசிடென்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் கல்ச்சர் மினிஸ்ட்ரியிலேருந்து அஃபீஷியல்ஸ் வந்து NFT கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கதா தெரியுது. அடுத்து அப்படி டேரெக்டாக சைனாவிலேருந்து தான் லாஸ்ட் தேர்ஸ்டே சைனா சுப்ரீம் கோர்ட்டில் கிரிப்டோ டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. இதை வயலேட் பண்ணுறவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஜெயில்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட் டிசிஷன் வந்து ஃபைனலாக சைனாவில் கிரிப்டோ இல்லீகல்னு ஆக்கிடுச்சு. அண்ட் யாராச்சும் வந்து கிரிப்டோ ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து டெரா லூனா பற்றி தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டெரா லூனா 27% வரைக்கும் குரோ ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் கேப் வந்து $25 பில்லியன் வந்து ரீகெயின் ஆயிருக்கு. ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ்னால வந்து டோட்டல் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இந்த டிப்பில் வந்து கிட்டத்தட்ட $3.8 பில்லியன் லூனா வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசம்பரில் ஆல் டைம் ஹையாக வந்து $103 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த மேஜர் கொலாப்ஸ்க்கு அப்புறமா வந்து லூனா பயங்கரமான ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அடுத்த அப்டேட் வந்து டேரெக்டாக யூகே கவர்மெண்ட்லேருந்து தான். யூகே கவர்மெண்ட் இப்போ கிரிப்டோ ஃப்ராட்ஸ்க்கு வந்து நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புது ரூல்னால கிரிப்டோ ஃப்ராடை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினப்போ வந்து பிரிட்டனோட சீனியர் ஜட்ஜ் வந்து கோர்ட்டில் கிரிப்டோ ஃப்ராடுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இவங்க லா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நீ லாஸ்ட் அப்டேட் டேரெக்டாக பிட்காயின் பற்றி தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து 7% குரோ ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறமா வந்து பிட்காயின் ஓரளவுக்கு வேகமாகவே வந்து பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. இப்போ பிட்காயின் வந்து $35,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஹையஸ்ட்டாக பிட்காயின் வந்து 24 ஹவர்ஸ் ஹையை கிட்டத்தட்ட வந்து $39 டச் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.